கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழகம் முழுவதுமே இது மிகப்பெரிய பேரதிர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட 35 பேர் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணம் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. இன்னும் இந்த டெத் ரேட் அப்படிங்கிறது உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் மருத்துவமனையில சீரியஸாகவும் உடல்நலக்குறைவாகவும் இந்த கள்ளச்சாராயம் அருந்தி அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த டெத் ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரில் போய் அந்த மக்களை சந்திச்சு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அந்த மக்களுக்கான ஆறுதலையும் சொல்லிட்டு வந்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், கடந்த பிப்ரவரி 2 தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற தன்னுடைய கட்சி பெயரை விஜய் அவர்கள் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாரு. அதற்கு முன்னாடியே கட்சி துவங்கிறதுக்கு முன்னாடியே சமூக நலன் சார்ந்து மக்கள் சார்ந்து பல நலத்திட்ட உதவிகளா இருக்கட்டும், இல்ல சமூக போராட்டத்தின் போதும் மக்கள் போராட்டத்தின் போதும் மக்களுக்கு ஆதரவா நிக்கிறதும் நம்ம நிறைய பார்த்திருப்போம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாணவி அனிதா இறந்த போது நீட் விவகாரம் மிகப்பெரிய அளவுல உருவெடுத்துச்சு தமிழகத்துல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நேரத்துல மாணவியினுடைய இறப்பு நேரத்துல அவங்க வீட்டுக்கே போய் அந்த மாணவியினுடைய அப்பாவா இருக்கட்டும் எல்லாரையும் சந்திச்சு அவங்களுக்கான தன்னுடைய ஆறுதலை தெரிவிச்சு அந்த வீட்டுல அனிதா உட்கார்ந்து அந்த இடத்துல அமர்ந்து தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்திருந்தாரு. அதன் பிறகு ஸ்டெர்லைட் விஷயத்திலும் நம்ம பார்த்திருப்போம், ஸ்னோலன் அவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போய் விஜய் அவர்கள் பார்த்துட்டு ஆறுதல் தெரிவிச்சு வந்திருப்பாரு. துப்பாக்கி சூடுல ஸ்டெர்லைட் விவகாரத்துல இருந்தவங்களுடைய வீட்டுல அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் அந்த போராட்டத்துல கலந்துட்டவங்களை எல்லாரையுமே போய் சந்திச்சுட்டு வந்திருப்பாரு. சோ இப்படி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு சமூக பிரச்சனைக்கும் தமிழகத்திற்கு எந்தெந்த விஷயங்களுக்கு கூட நிக்கணுமோ அந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட நின்றுருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சி மரணம் விவகாரத்திலையும் விஜய் அவர்கள் கூட போய் அந்த மக்களோட நின்றுருக்காரு. கிட்டத்தட்ட 2 இந்த விஷயம் அப்படிங்கிறது தமிழகம் முழுவதுமாவே தீயா பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய பேரும் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது, இதை முற்றுமுழுதா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறதே ஒரு இல்லீகலான விஷயம் தான். இப்போ மதுக்கடைகள் இருக்கு அப்படின்னா அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஆனா கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லீகலான ஒரு விஷயம், இல்லிசிட் லிக்வர் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பல தரப்பினரும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் கூட பலரும் இதை வந்து திரைமறைவிலையும் காட்டுக்கு நடுவுல அப்புறம் ஊருக்கு வெளிப்புறமா இந்த மாதிரியான இடங்கள்ல இல்லீகலா வச்சுட்டு நடத்திட்டு தான் இருக்காங்க. அப்படி நடத்துறது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு அதை சப்ளை பண்ணி அதனால கடந்த ஆண்டு கூட நிறைய பேர் இருந்து போறதை நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில தான் இப்ப 2 டெத் ரேட் அப்படிங்கிறது 10 இருந்துச்சு, 12 இருந்துச்சு, 15, 20, 25 இன்னைக்கு 35 வந்து நிக்குது. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணம் 35 பேர் இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு கட்சியினுடைய தலைவரா தமிழக மக்களினுடைய நலனுக்காக போராடாம இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியை எழுப்புற வகையில விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த மக்களை பேச வச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நேற்றைக்கே அவரு தமிழக அரசு இதை கவனிச்சு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழகம் வெற்றி கழகம் சார்பா ஒரு அறிக்கையையும் அபிஷியலா வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கையை தொடர்ந்து இன்னைக்கு அந்த மக்களை நேர்லையும் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு.